பாதையை கங்கிட்ட இருந்துட்டாக்க பாதையை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா ஐகீகமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும், பார்லவீகமான மோட்ச ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். அதனால் அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமான் சொல்றான், எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தஸ்ய நித்தம் ஹராமியகம் அப்படிங்கிறான். யாரிடத்துல அதிக நான் அனுகிரகம் பண்றேனோ கிருபை பண்றேனோ அவனுடைய செல்வத்தை நான் அழைச்சு விடுவேன். ஏன்னா அவன்கிட்ட செல்வம் இருந்தனாக்க அவன் என்கிட்ட இருக்கிற பக்தியானது வர வர குறைஞ்சு போடும், அதனால் அவனுடைய செல்வத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்றான் எம்பெருமான். அதுபோல பண்ணாமல் நீ பாதுகாதி என்கிட்ட கொடுத்துட்டியானாக்க அது இந்த வித்தன் செல்வத்தையும் கொடுக்கும், மோட்சமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். ஆகையினால ரங்கநாதன் பாதுகா தேவியை எனக்கு கொடுக்கும்படியாக ஏ பாதுகா தேவியே நீ அனுகிரகம் பண்ணு என்று பாதுகா தேவியை பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. சிருஷ்டாம் பூமாவனந்தேன நித்யம் சேஷ சமாதினாம் அகம் சம்பாவயாமி த்வாம் ஆத்மானமிவ பாதுகே. ஸ்லோகம் 751. சிருஷ்டாம் பூமாவனந்தேன நித்யம் சேஷ சமாதினாம் அகம் சம்பாவயாமி த்வாம் ஆத்மானமிவ பாதுகே. சுவாமி தேசிகன் பாதுகையை சேவிச்சார். பாதுகையை சேவித்த உடனே யசாக்கிரமாக வந்து பாதுகையினுடைய அமைப்பு, பாதுகையில் அழைக்க முடியாத ரத்தனங்கள், அப்புறம் ஒவ்வொரு ரத்தனங்கள் இவைகளாக எடுத்துக்கொண்டு இவைகளெல்லாம் இதுவரையிலும் வர்ணித்தார். ஆக பாதுகா மூர்த்தியை இதுவரையிலும் வர்ணித்தாச்சு. இதற்கு பிறகு அந்த பாதுகையினுடைய சுரூபத்தை வர்ணிக்கிறார். பாதுகையில் உள்ளே இருக்க முடியாத ஆத்மா இருக்கேன், சாதாரண ஆதிசேகன்கிற நித்திய சூரி தான் பாதுகையாக அவதரிச்சிருக்கான். ஆனபடியாலே உள்ளே இருக்க முடியாத ஆத்மாவை இப்போ வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். சிருஷ்டம் பூமாவனம் தேன நித்தியம் சேஷ சமாதினான். அனந்தேன சிருஷ்டம் அனந்தன் என்ன பண்ணாம் பல ரூபம் எடுத்துக்கிறானோ இல்லையோ, அதில் இப்போ பாதுகா ரூபத்தை எடுத்துக்கிட்டான். அனந்தன் இது பொருள் எப்படி இருந்தான் அப்படின்னா திருப்பார்கடலில் அவருக்கு சயனமாக இருந்தான். ஆக திருப்பார்கடலில் சயனமாக இருந்த ஆதிசேகன் பூமியில் பெருமாள் அவதரித்த உடனே பெருமன் ரங்கநாதனுக்கு பாதுகையாக இங்கே வந்து சேர்ந்தான் என்று சாய்கிறார். அனந்தனானவன் பல ரூபத்தை எடுத்துக்கொள்வாங்கிறத நம்ம ஆளவந்தாரும் சோத்திரத்தனத்தில் சாதிச்சாரு. நிவாசையாச நபாதுகாம்சகோபதான வருஷாதவ வாரணாதிபிஹி சரீர வேதைஹி தவசேஷதாங்கதீஹி யசோஜிதம் சேஷ இதீரியதே ஜனைஹி என்று சாதிக்கிறார். நிவாச வாசஸ்தானமாக எம்பெருமான் இருக்கிறதுக்கு இடமாக இருக்கானவன் என்ன நிவாசம் செய்யா செய்யான படுக்கையாக இருக்கான், திருப்பார்களில் படுக்கா இருந்தான். செய்யா அப்புறம் உட்காருகின்ற காலத்தில் ஆசனமாக இருப்பான், சிம்மாசனமாக இருப்பான். அதுக்கு பிறகு பாதுகையாக இருப்பான், நடக்கிற காலத்தில் பாதுகையாக இருப்பான். அப்புறம் வஸ்திரமாகவும் இருப்பான் எம்பெருமானுக்கு சுற்றி. அப்புறம் உபதான தலையணையாகவும் இருப்பான். அப்புறம் வெளியில் எழுகின்ற காலத்தில் வெயிலோ அல்லது மழையோ படாமல் குடையாகவும் இருப்பான். ஆயினால பலவிதமான சரீரத்தை எடுத்துக்கொண்டு இவன் என்ன பண்ணிருக்கான், எம்பெருமானுக்கு சேரமாகவே இருக்கான். ஆகினால் அவனை சேரன் என்றே சொல்வான். சேரஸ்வரூபமே உள்ளவான் அப்படின்னால அவனே ஆதிசேரன் சேரன் என்றே நாம் சொல்லுகின்றோம். அப்பேற்பட்ட சேரன் இப்பொழுது திருப்பார்கடலில் பள்ளையாக படுக்கையாக இருந்தவன் பூமியில் ரங்கநாதனாக அவதரித்த உடனே ரங்கநாதனுக்கு பாதுகையாக வந்து சேர்ந்தான் அப்படின்னு சாதிக்கிறார். இங்க சேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டவனாக்க என்ன, அதாவது ஜீவர்கள் எல்லாரும் எப்பொழுதுமே இயற்கையாகவே தாசர்கள் சேஷர்கள் அப்படின்னா, அது ருத்ரன் சொல்லுகின்ற காலத்துல மந்திரராஜபத ஸ்தோத்திரத்துல தாசபூதா சுதஸ்வர்வே ஹியாத்மான பரமாத்மனா அதோகமபிதே தாசா இது மத்வா நமாமியம். உன்னை நான் ஏன் சேவிக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு பெருமாளை பார்த்து சொல்றார் ருத்ரன். தாசபூதா சுத சர்வே இயற்கையாகவே ஆத்மானஹா ஜீவர்கள் எல்லாருமே உனக்கு தாசபூதர்கள். அந்த ஜீவர்களுள் நானும் ஒருவனான் அப்படின்னாலே அதா அகமபி தே தாசகா நானும் உனக்கு தாசன். ஆயினால அந்த எண்ணத்தோட கூட சேடங்கிற எண்ணத்தோட தாசங்கிற எண்ணத்தோட உன்னை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதனால ஜீவராசிகள் எல்லாருமே தாசபூதர்கள் சேடர்கள் அப்படின்னு சொல்றோம். அது சேடங்கிறத
பிடித்து சாதிக்கிற காலத்துல ரகசிய சாரத்துல சுவாமி தேசியன் சேனத்து மகாமது தனக்கு ஒரு உபகாரத்தை பிரதானமாக பற்றவன்றிக்கே பரோபகாரார்கமாக பரோபகாரமாக உபகாரார்கமாக பரோபகாரத்துக்கு தகுதி உடையவனாக நாம் எப்பொழுதும் இருப்பதன். ஆனால் யாருக்கு உபகாரம் பண்றோம் அவரிடத்துல எந்த விதமான பிரதிபலிதனத்தையும் எதிர்பாராமல் தனக்கு ஒரு உபகாரத்தை பிரதானமாக பற்றவன்றிக்கே தனக்கு எந்த விதமான உபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் அவனுக்கு எப்போதும் உபகாரம் பண்ணிட்டு இருக்கணும் இருப்போம் இல்லையோ, அப்படி இருக்கிறதுக்கு என்ன பேரு? அப்படி யார் பண்றாலோ அவனுக்கு சேஷன்னு பேரு. யார் உபகாரத்தை பெறுகிறானோ அவனுக்கு சேஷி என்று பெயர். இதே பாஷிகார சாதிக்கிற காலத்துல பரகத அதிசயாவதானேச்சயம் உபாதயத்துவ எஸ்ய சுரூபம் சசேஷம் பரஹா சேஷி அப்படிங்கிறார். பரகத அதிசயாவதானேச்சயம் பரர் பிறர் பிறரிடத்துல ஒரு அதிசயத்தை உண்டு பண்ண வேண்டும்ங்கிற எண்ணத்தோட கூட என்ன தன்னுடைய சொரூபத்தை இவன் நினைக்கிறானோ அவன் சேஷன் அப்படின்னார். அதாவது இப்போ நாம் ஒருத்தர் பெரியவாளை சேவிக்கிறோம், சேவிச்சா அவளை நாம் சேவிக்கிற காலத்தில் அவளை என்ன நினச்சி சேவிக்கிறோம்? அவர் பெரியவர், என்ன வாய்ச்சவர், மகாவித்வான், என்ன ஆகினால அவரை சேவிச்சு அனுகிரகம் பண்ணுவார் நாம் சேவிக்கிறோம் இல்லையா. அப்படி சேவிக்கிற காலத்தில் அவருக்கு ஒரு அதிசயத்தை நாம் உண்டு பண்ணுறோம். என்ன விஷயத்தை உண்டு பண்ணுறோம்? அவர் பெரியவர், என்ன சேவிக்கத்தக்கவர், கண்ணியமானவர் அப்படிங்கிற ஒரு பெருமையை, ஒரு வித்வான் அப்படிங்கிற ஒரு பெருமையை அவருக்கு உண்டு பண்ணுறோம் நாம் சேவிக்கிறதுனால, தெரிஞ்சுதா? அதனால் பரகத அதிசயாதானாச்சயம் யாரை சேவிக்கிறோமோ அவளுக்கு ஒரு பெருமையை உண்டு பண்ண வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு கூட நாம் சேவிக்கிறோம். சேவிக்கிறதுனால அவர் சேஷியார, அவரை நாம் சேவிப்பதனால நம்ம சேஷனாக ஆகிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட சேஷனாக இருக்கிறார். சிஷ்டம் பூமௌ அனந்தேன அனந்தேன அந்தனா எம்பெருமானாலே அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அல்லது அனந்தனாலே, அனந்தனே என்ன பண்ணுறான்? சேஷன் பல ரூபத்தை எடுத்துக்கிறானோ இல்லையவன். அப்படி பல ரூபத்தை எடுக்கிற காலத்தில் பூமியில தன்னை என்ன பண்ணிருந்தான்? பாதுகையாக எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிச்சு எப்படி எடுத்துருந்தான்? நித்தியம் சேஷ சமாதினாம், எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு சேஷமாகவே இருப்பது என்கிற எண்ணத்தோட தன்னை பாதுகையாக ஆக்கி கொண்டான். ஆகினால அகம் சம்பாவயாமித்வாம், ஆகினால் ஒன்று நான் என்ன தெரியுமா பாதுகே? ஆத்மானமிய பாதுகே, ஜீவாத்மாவை போல ஒன்று நண்டுகிறேன். ஜீவாத்மா பெறப்பட்டது அப்படின்னு கேட்டுவானாக்க, எப்படியானால் பிரணவத்தில் ஜீவாத்மாவானது தாசன் சேஷன்னு தெரிகிறதோ அதனால் ஜீவாத்மா எப்பொழுதும் சேவனாக இருக்க அப்படின்னாலே நானும் உன்னை ஜீவாத்மாவாக சேஷனாக நினச்சிக்கிட்டு அதே மாதிரி இந்த ரூபத்தை நான் எடுத்துருக்கேன் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால் அனந்தனுக்கு சேஷன் ஏன் பேர் வந்தது அப்படின்னு கேட்டுவானாக்க, பல விதமான ரூபங்களை எடுத்துக்கொண்டு எந்த விதமான உபகாரத்தையும் எதிர்பாராமல் எம்பெருமானுக்கே பல வகைகளில் உபகாரம் பண்ணுவன் அப்படின்னாலே அவனுக்கு சேடன் என்று பெயர். அப்பேற்பட்ட சேடனாக இந்த உருவம் எடுத்துட்டுருக்கேன், நானே நான் அப்பேற்பட்ட ஒன்னேன் அப்படியாக நான் எண்ணுகிறேன் என்று சுவாமி தேசியன் இங்கே சாதிக்கிறார். இங்கு நித்திய சூரியான சேஷனை சாதாரண ஜீவாத்மாவுக்கு ஜீவாத்மாவை நினைக்கிறேன் சுவாமி தேசியன் சாதிக்கிறாரு. அந்த ஆதிசேஷன் வந்து நித்திய சூரியாச்சு, அது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன சாதாரண ஜீவனை போல சொல்கிறதா இதுக்கு மட்டமானது தானே. உயர்ந்ததை போய் எங்கேயாவது உபமானம் கொடுக்குறதா இதுவாக கொடுக்குறதா என்ன பண்ணுவான்? சாதாரணமாக இருக்கிறத ஒசத்தி உயர்ந்ததாக சொல்லுவாள். இங்கே உயர்ந்ததை போய் தாழ்மையாக இருக்கும்படியான தாழ்ந்ததான ஜீவனாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமோ அப்படின்னு கேட்டாக்க, பாதுகையில் ரெண்டு அம்சம் இருக்குது. என்ன அம்சம்? ஒன்றும் பாதுகை பார்க்குற அளவில் அது எப்படி இருக்கு? அச்சேதனம் மாதிரி நமக்கு தோற்றம் அளிக்கிறது. எல்லாரும் பாதுகையை அச்சேதமாக வச்சுருக்கிறோம் இல்லையோ, அந்த நிலையில நாம் என்ன பண்ணுறோம்? பெருமாள் சாதிக்கமுடியான பாதிக்கு அச்சேதனமாக நினைக்கிறோம். அதிலே அச்சேதனத்தில் அதனுடைய ஆத்மா அதுக்கு உள்ளே இருக்கிறபடினாலே அது வசந்ததான் ஆதிசேதனுடைய உருவம் என்று ரெண்டு நிமிஷம் நினைக்கிறோம். இங்கே அச்சேதனங்கிற ஒரு முறையை மாத்திரம் மனசில் நினச்சிக்கிட்டு என்ன அதுக்கு ஜீவனோட ஜீவனாக அவனை நினைக்கிறேன்னு சொல்வதனால மட்டும் இல்லை என்று சமாதானம் இதுக்கு சொல்லலாம் நம்ம. இங்கே இன்னொரு பொருளும் கொள்ளலாம். என்னன்னு கேட்டோம்னா, ஆச்சாரியனை எம்பெருமானுக்கு சமமாக நினைத்து அது எல்லா உபச்சாரங்களும் பண்ணி ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்கு. பிரமாணமாக என்ன சொல்கிறது? சாட்சான் நாராயணோ தேவகா கிருத்வா மர்த்தியமையந்தனும் மக்னான் உத்திரதேலோகான் காருண்யா சாஸ்திரபாணினா என்று எம்பெருமானே ஆச்சாரியனாக அவதரித்து எல்லோரையும் உய்விக்க செய்கிறான் என்று குரல் உள்ள ஸ்லோகத்தை பார்க்க மாத்தாக்க பெருமானே அவதரிக்கிறான் என்று சொல்லுகிறது. ஆகினால ஆத்மானமியோ மன்னியேன்னு அறிங்க,
ஆத்மானம் துவாம் ஆத்மானம் யோபாதுகே என்ன போல நினைக்கிறேன் என்ன போல நினைக்கிறேன்னு சொன்னாக்க நான் பேர்பட்டவன் அப்படின்னு கேட்டாக்க திருமாவளத்தில் போய் வெங்கடேசன் மலையில் வெங்கடாஜின் மலையில் போய் என்னுடைய தகப்பனாக இருந்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று அப்பேட்ட அருந்ததுரியினாலே நான் இங்கே படைக்கப்பட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொள்ளலாம். அல்லது எம்பெருமான் இருக்கானே எம்பெருமான் சாற்றால் திருவாங்கடமுடையாம் திருவாங்கடமுடையினாலே முடியினாலே என் பூமியில் என்னை சேரனாக அவன் என்னை அவதரிக்க முடியாத பண்ணான். ஆக அவன் கைகிரி பண்ணதற்காக என்னை அவதரிக்க முடியாத பண்ணான். அதனால நீயும் எம்பெருமானாலே பாதுகாக அவதரிக்க முடியாத பண்ணப்பட்டாய். நானும் எம்பெருமானாலே இங்கே எம்பெருமான் கைகிரி பண்ணுறதுக்காக பிரச்சாரம் சம்பாவனை இதை சம்பிரதாயத்தை உத்தாரணம் பண்ணுவதற்காக நான் படைக்கப்பட்டேன். ஆகினால நானாக உன்னையும் நான் ஆத்மானம் இவ என்னையாக நான் நினைக்கிறேன் என்று ஒரு குரலும் இந்த ஸ்லோகத்தில் கொள்ளலாம் என்று சொல்வர் பெரியோர். பத்மா போகாது பாதுகே ரங்க பர்த்து பாதஸ்பரிசாத் போகமன்யம் பிரபிச்சோஹோ சேஷஸ்தீகாம் பூமிகாம் அப்ரவீத்வாம் ஆச்சாரியாணாம் அக்ரணி யாமுனேயா. ஸ்லோகம் 752. பத்மா போகாது பாதுகே ரங்க பர்த்து பாதஸ்பரிசாத் போகமன்யம் பிரபிச்சோஹோ சேஷஸ்தீகாம் பூமிகாம் அப்ரவீத்வாம் ஆச்சாரியாணாம் அக்ரணி யாமுனேயா. பாதுகாதேவி ஆச்சாரியர்களுக்குள்ள சேற்றதாக இருக்கும்படியான அதாவது ஆச்சாரியார் சிசிபாஷ்யக்காரர் சிவசாங்க மிஸ்ரர் மகாபூர்ணர் மாதிரியான ஆச்சாரிகள் நிறையா இருந்திருக்கார். அந்த ஆச்சாரியர்களுக்குள்ள மிக சிரேஷ்டரானவர் யாமுனேயர் அப்படின்னார். ஆக அப்படி அப்படி ஆள வந்தா இருக்கிற ஆச்சாரியன் பற்றி என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டோம்னா நிவாசாசனபாதுகாம்சுகோபதானபரிஷாதபவாரணாதிவிஹி. நீ பல சரீரங்களை நீ எடுக்கிற எப்படி பெருமாளுக்கு இருக்கிறதுக்கு சிம்மாசனமாக இருக்கேன் படுக்கையாக அதுவும் எடுத்துக்கிற இன்னும் உட்காரணம்னாக்க உட்கார்றது வந்து எப்படி இருக்கேன் வெறும் நிற்கணும்னா நிற்கிறது வந்து எப்படி இருக்கேன் அப்புறம் நிற்கிற காலத்தில் நடக்கிற காலத்தில் பாவிகையாக இருக்கேன் அதே மாதிரி எம்பெருமானுக்கு அணையாக இருக்கேன் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா உன்னுடைய ஒவ்வொரு மூர்த்திகள் உனக்கு பதில் பல சரீரங்கள் எடுத்துக்கிற என்னென்ன சரீரம் வேணுமோ அது சரீரம் எடுத்துக்கிற அதில் இந்த பாதுகாங்கிற சரீரத்தை இப்போ எடுத்துட்டுருக்கே நீ எதுக்கு எடுத்துட்டுருக்கே தெரியுமோ நீ அப்படின்னு கேட்டோம்னா பத்மா போகாது பாதுகே ரங்க பர்த்துகும் பாதஸ்பரிசாது போகமன்யம் பிரபிசோகோ. மகாரிஷி என்ன பண்ணுறா எம்பெருமானுக்கு திருவடியை பிடிச்சி விடுறான். அந்த கைங்கிறதுக்கு இவர் ஆசைப்படலை. ஏன்னா பாட்டி பண்ணுற காய்கறதுக்கு போட்டி இல்லை. நித்திய சூரியனுக்கெல்லாம் போட்டி கிடையாது. அவாவா பண்ணுற காய்கறது அவாவா கைகிறத பண்ணுவா அந்த அந்த கைகிறத நானே பண்ணுறேனே அப்படிங்கிற ஒரு அசூயை கிடையாது வாழ்க்கெல்லாம். அதனால பாட்டி பண்ணுற கைங்கரியம் எம்பெருமானுக்கு திருவடி பிடித்து விடக்கூடிய கைங்கரியம். அதை விட உயர்ந்த கைங்கிறத பண்ணணும்னு ஆசையும் இருக்கு. அது என்ன ஆசை அப்படின்னு கேட்டவனாக்க பாதுகையாக நீ அவதரிச்சேன். ஆக பாதுகைங்கிற சரீரத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுற எம்பெருமான் நடக்கச்செல்லாம் அவனோட கிராட சம்சேகம் அண்ணன் அழுத்தி அது மேலே பாதுகைய திருவடியை வச்சுட்டு எம்பெருமான் நடக்கிறான்றவா அப்போ ஏற்பட்ட அந்த சுகத்தை அனுபவிக்கணும் என்பதற்காக நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டவனாக்க பாதுகைங்கிற சீரத்தை நீ எடுத்துருக்கேன். சேஷஸ்ரீகாம் பூமிகாம் அப்ரவீத்வாம். அதனால தான் ஆச்சாரியால் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டவானா சேஷன் ஆதிசேஷனே பல உருவங்கள் எடுத்துக்கிறான். அதில் பாதுகைங்கிற உருவத்தை மூர்த்தியை எடுத்துக்கிட்டு அந்த சரீரத்தால் எம்பெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் நடக்கிற காலத்தெல்லாம் எப்பொழுதும் அனுபவிக்கிறான் என்று உன்னை பாதுகை அனுபவிப்பதற்காக எடுத்த சரீரமாக பாதுகையாக உன்னை சாதிக்கிறார் ராஜாகெல்லாம். ஆகவே பாதுகையினுடைய பாதுகையானது ஆதிசேடனுடைய அவதாரம் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. சேஷத்வமும் பயதிசம் செய்தி பிரகாமம் துத்பூமிகாம் சமதிகம்ய புஜங்க ராஜா துவமேவ பக்தி வினதைஹி வகதாம் சரோபிஹி காஷ்டாங்கதம் ததிக கேசவ பாதரட்சே. ஸ்லோகம் 753. சேஷத்வமம்ப எதி சம்சயதி பிரகாமம்
तद्भूमिकां समधिगम्य भुजङ्गराजः त्वमेव भक्तिविनतैः वहदां शिरोभिः काष्ठाङ्गदं तदिह केशवपादरक्षे तद्भूमिकां समधिगम्य भुजङ்கராஜः புஜங்கராஜா சர்ப்பங்களுக்கு எல்லாம் தலைவனா இருக்க முடியான ஆதிசேஷன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டவனுக்கு, ஏற்கனவே அவன் எம்பெருமானுக்கு சயனமாக படுக்கையா இருந்துட்டு இருக்கான். ஆனா படுக்கையா இருந்தா அதனால சேழத்துமானது அவ்வளவு சரியா வழியில தெரியாது. ஆக சேழத்தும் காஷ்டாகதமான எல்லை நிலமான சேழத்தும் தனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டு என்ன பண்ணாவன், சமதிகம்ய உன்னுடைய வேட்டத்தை போட்டுக்கிட்டான். அதாவது பாதுகா சரீரத்தை எடுத்துக்கிட்டு எம்பெருமான் தன் மேல திருவடியை வைத்து நடக்க முடியாத இருக்கணும், அப்பேற்ற சேழத்துவம் நமக்கு வேணும் என்பதற்காக சேஷத்துவத்தை தான் நன்கு தீவிரமாக பாட்டியை விட அதிகமான சேழத்துவத்தை பெற வேண்டும் என்கிற ஆசையினாலே பாதுகையினுடைய உருவத்தை உன் உருவத்தை எடுத்துக்கொண்டான் புஜங்கராஜன். ஆக இவனுக்கு காஷ்டாகதமான அதாவது எல்லை நிலமான சேழத்துவம் இருக்கு என்று நாம் எல்லாம் சொல்றோம், அதனால பாராட்டுகிறோம். ஆனால் உன்னையே தலையில தூக்கிட்டு வராத அவள் விசேடத்தை எப்படி இருக்கும் பார்த்துக்கோ. உனக்கே சேடத்தும் உயர்ந்ததாக இருந்தால் உன்னையே தலையில தூக்கிட்டு வர ஆறு உன்னிடத்துல பக்தியினால பெருமாள் வெளியில ஏழுற காலத்துல போட்டி போட்டு பாதபீடத்துல இருக்கும்படியான பாதுகா தேவியன் அவ எடுத்து என்ன பண்றான், தன் தலைமையில வச்சுட்டு அங்கேருந்து பகவானுடைய அடிகளை கிட்டக்க வந்து திருவடியில வந்து சமர்ப்பிக்கிறான். ஆஹ், அப்படி திருவடி சமர்ப்பிக்கிற காலத்துல அங்கேருந்து வரும்பொழுது தலைமையில தாங்குறான். ஆக உனக்கே சேடத்தும் இல்லமாக நிறைய இருக்குதுன்னு சொன்னாக்க உன்னையே தாங்குற பாதுகாதையே தாங்கக்கூடியவளான பக்தர்கள் இருக்காளே அவருடைய சேடத்தும் எத்தனை ஏதா இருக்கும். ஆக பாதுகாதையே சிறுசிலையை தாங்கி அதனால ஆதிசேடனை விட அதிக சேடத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பாதுகா பக்தர்கள் பெறுகிறார்கள் என்பது சுவாமியினுடைய திருவள்ளம் இந்த ஸ்லோகத்துல. மாபூதியம் மயிநிஷன்னபதஸ்யநித்யம் விஸ்வம்பரஸ்யவஹநாத் இதி தேதி மத்வா தத்சே பலாபியதிகயா மணிபாதுகேத்வம் சேஷாத்மனாவசுமதிம் நிஜேயிவமூர்த்தியா ஸ்லோகம் 786 மணிபாதுகேம்பெருமானுடைய திருவடியை தாங்குற ரத்தனங்கள் இழைத்த பாதுகா தேவியே, நீ என்ன பண்ண, மாபூதியம் மயிநிஷன்னபதஸ்ய நித்யம் விஸ்வம்பரஸ்ய வஹநாத் இதி தேதி மத்வா. இந்த பூதேவி இருக்காள, இந்த பூதேவி ஆற தாங்குறான் அப்படின்னா பெருமாளையே தாங்குறான். என் மீது திருடிய வைத்திருக்க முடியாத எம்பெருமான ஆறு தாங்குறா, பூதேவி தாங்குறா. அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா விஸ்வம்பரஸ்ய வஹநாத், அவன் விஸ்வம்பரம், தன்னுடைய வயத்துக்குள்ள எல்லா உலகங்களையும் அடக்கி கொண்டு இருப்பவன் அவன். ஆனா எல்லா உலகங்களையும் மயத்துக்குள்ளே அடிக்கின்ற அடக்கி இருக்கும்படியான எம்பெருமான் என்ன என் மீது திருடியை வைத்துக் கொண்டு நடக்கிற காலத்துல உன் மீது தானே எப்போதும் இருக்கான் அவன். உன் மீது இருக்கிறதுனால உனக்கு அதிகமான கஷ்டங்கள் உண்டும். வகனாது வெஜிதேதி மத்வா, பாவம் இந்த உலகத்தை எல்லாத்தையும் தாங்கக்கூடிய எம்பெருமானையும் என்னையும் சேர்த்து தாங்கிறது இந்த பூதேவி. ஆக பூதேவிக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்கப்படாது அப்படிங்கிற எண்ணம் இந்த பாதுகா தேவிக்கு உண்டாச்சு. உடனே என்ன பண்ணா பாதுகா தேவி அப்படின்னு கேட்டாக்க, பாதாள சேகரனும் ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டான். எடுத்து எப்படி எடுத்துக்கிட்டான், பலாபியா தட்சே பலாபியதிகையா மணிபாதிகேத்வம் பலாபியதிகையா. ஏன்னா உலகத்தெல்லாம் மயத்துக்களை வச்சிருக்க முடியாத எம்பெருமான தாங்கிறது பாதுகை, அந்த பாதுகையும் சேர்த்து தாங்கிறது பூதேவி இல்லையா, பூமி. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து தாங்கக்கூடியதா இருந்தா பெற பண்ணணும், பூமி தேவியை விட இன்னும் பலம் ஜாஸ்தி இருக்கணும். அதுக்காக பலாதிகையா பலாபியதிகையா அதிகமான பலத்தோட கூட பாதுகையை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டவனாக்க, இந்த பூமியை சேஷாத்மனா வசுமதி தெய்வமூர்த்தியா, நீயே பாதாள சேஷன்னு ஒரு உருவம் எடுத்துக்கிட்டே,
அப்படி உருவம் எடுத்துக்கிட்டு பூமிக்கும் கீழே போய் இருந்துட்டு அதை நீ தாங்கிற. ஆக பூதேவி எல்லாம் எம்பெருமானை தாங்கக்கூடியதுனால ஏற்படக்கூடிய கஷ்டம் அவளுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக உதவியாக பூதேவியை நீ தன தன் தலையில தாங்குகிறாய் என்று பேசுகிறான். இதற்கு முன்னாடி ஆதிசேடன் பாதுகையாக அவதரித்தான்னு சொல்றான். இப்ப பாதுகனே பாதுகா தேவியே பாதாளசேடனாக அவதரித்து பூமி எழுதி கஷ்டத்தை குறைகிறாள், பூமியை போய் தாங்கிக் கொண்டு என்று இந்த ஸ்லோகத்துல. அதனால என்ன ஆச்சு, இன்னும் சேடத்துவமானது இன்னும் உறுதியாகிறது பாதுகா தேவிக்கு. பாதுகா தேவி மறுபடியும் சேட உருவத்தை எடுத்துக்கிட்டு பூமத்தை எல்லாத்தையும் தாங்குறா. அப்படின்னா பூமியும் தாங்குறா, அதுக்கு மேல இருக்க முடியாதா, ரங்கநாதனையும் தாங்குறா, பெருமாளையும் தாங்குறா இல்லையா. அதனால சேடத்துவ காட்சி எல்லை நலமாக இன்னும் ஜாஸ்தியாகிறது கிடைக்கிறது என்கிற எண்ணத்தினால நீ இன்னொரு உருவத்தை எடுத்துக்கிட்டு பாதாள சேடனாக இருந்து எல்லாவற்றையும் பூமியை எல்லாம் தாங்குகிறாய் நீ என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. தத்தாதிருஷா நிஜபலேன நிரூட கீர்த்தி சேஷஸ்தவைவ பரிணாம விசேஷ ஏஷா ராமேண சத்யவஜசா யதன்யவாஹ்யாம் ஓடும் புறா வசுமதீம் பவதி நியுக்தா. ஸ்லோகம் 755. தத்தாதிருஷா நிஜபலேன நிரூட கீர்த்தி சேஷஸ்தவைவ பரிணாம விசேஷ ஏஷா ராமேண சத்யவஜசா யதனன்யவாஹ்யாம் ஓடும் புறா வசுமதீம் பவதி நியுக்தா. தத்தாதிருஷா நிஜபலேன நிரூட கீர்த்தி சேஷஸ்தவைவ பரிணாம விசேஷ ஏஷா. பாதாள சேஷனா இருந்துட்டு பூமியை தாங்கிறது ஆறுனா பாதுகா தேவி தான் அந்த உருவத்தை எடுத்துன்னு தாங்குறாள் அப்படின்னு சொன்னார். அதனால என்னாச்சு, உலகத்தெல்லாம் எல்லாவற்றையும் அதாவது உலகத்தையும் எம்பெருமானையும் உலகத்தையும் எல்லாத்தையும் தாங்குவதனால நிரூட கீர்த்தி நல்ல பிரசித்தி ஏற்பட்டது, நல்ல கீர்த்தி ஏற்பட்டது. என்ன, ஆதிசேடன் எல்லாத்தையும் தாங்கக்கூடியவன் அப்படின்னு தெரிஞ்சது இல்லையா. அது அந்த அப்பேட்டு ஆதிசேடன் ஆறு அப்படின்னா சேட தவைவ பரிணாம விசேஷ ஏஷா. பாதுகா தேவி உன்னுடைய இன்னொரு வேறு மூர்த்தி, உன்னுடைய இன்னொரு மூர்த்தி தான், உன்னுடைய அவதாரம் தான் ஆதிசேஷன் அப்படின்னு தெரியுதுன்னார். இதை இன்னொரு நிசா காரணத்தினாலையும் உறுதிப்படுத்துறார். ராமனுடைய வாக்கியத்தினாலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், இந்த ஆதிசேடனும் பாதுகாதேவியும் ஒன்றுதான் நம்மா தெரியுது. ராமேண சத்யவஜசா யதனன்யவாஹ்யாம் பரதன் காட்டுக்கு வந்தான், நீயே ராஜ்யத்துக்கு வரணும்னு பிரார்த்திச்சான். உன்னை தவிர வேற ஒருத்தராலையும் ஆள முடியாது, அதனால் நீ தான் வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சான். ஆனால் அப்பேருட பூமியை ஆடுறதுக்கு யார் அனுப்பிச்சார், பாதுகை அனுப்பிச்சார். ஓடும் புறா வசுமதியும் பவதினு யுக்தா பாதியை கொடுத்து அனுப்பிச்சார். பாதியை அவர் ஆரம்பியை கொண்டு வந்து கிடைச்சல நந்தி கிராமத்தில் வச்சு பட்டாபிஷேசமாக திருநாள பண்ணி பட்டாபிஷேகத்தை பண்ணி ஆண்டான். ஆக அதுக்கு ஆதிசேடனா இருந்து பூமியை தாங்கக்கூடிய பலம் இருக்கிறதுனால சிம்மாசனத்துல இருந்தும் இவள் அதே தாங்குவாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையால தான் பரதனுக்கு பாதியை கொடுத்து அனுப்பிச்சார் ராமன். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டவனாக்க, வலிமையோடு உலகத்தெல்லாம் தாங்கக்கூடிய ஆதிசேடன் இருக்கானே, அவன் இந்த பாதியினுடைய அவதாரமே, பாதியினுடைய இன்னொரு சரீரமே, இன்னொரு மூர்த்தியே என்று இதிலிருந்து அண்ணா தெரிகிறது. ஆக ஆதிசேடனும் பாதியும் ஒன்றே என்று இந்த ஸ்லோகத்திலும் தெரிகிறது. மேலும் இந்த இடத்துல ராமேண சத்யவஜசா எது அனன்யவாஷ்யாம் தன்னால் தன்னைத்தவிர வேற யாராலையும் ஆள முடியாத இந்த ராஜ்யத்தை என்ன ராமன் பாதியைக்கு கொடுத்தாருன்னு சொன்னார். தெரிஞ்சா இங்கே பாதியைக்கு கொடுக்கணும்னு யாரும் சொல்லவும் இல்லை. தெரிஞ்சா ராஜ்யம் வரதன் என்ன பண்ணால், எனக்கு பாதியை கொடுன்னு சொன்னான். உடனே பாதி மேலே ஏறி இறங்கி அது வந்து அவங்ககிட்ட கொடுத்தார், அவ்வளவுதான். ஆக பாதியைக்கு ராஜ்யத்தை கொடுக்குன்னு சொல்லவும் இல்லை. அப்படி இருக்குச்சு இந்த இடத்துல என்ன சொல்றா ராமேன சத்யவஜசா, ராமன் பாதியை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்து அதன்படி பண்ணாக்க ராமன் சத்யவாக்குன்னு சொல்லலாம். சத்யவஜசான்னு சொன்னதனுடைய தாற்பயம் என்ன என்பதை உத்தூர் சுவாமி எடுத்து காட்டுறார். என்னன்னு கேட்டோம்னா, காட்டுல மரத்து மேல ஏறி பார்த்த பரதன் வந்தான். பரதன் காட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போகணும்னு வர காலத்துல உச்சமான நோபி பரதஹான் பரதம் பத்வா பவிஷ்யாமி அப்படின்னான். பரதன் நான் பரதன் அங்கேருந்து ராஜ்யத்தை திரட்டிக்கிட்டு இங்கே வராம
அதனால சசைன்யம் பரதம் ஹத்வா பவிஷ்யா அமில சம்சயம் சேனையோட கூட அந்த பரதனை இங்க உங்ககிட்ட வர முடியாதபடி நான் கொண்டு சேர்த்து விடுறேன் அப்படின்னு மரத்திலேருந்து பேசிட்டு கீழே இறங்கினான் லட்சுமணன் இல்லையா. அப்போ பெருமாள் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டமானாக்க அவன்கிட்ட நான் சொல்றேன் ராஜ்யம் அஸ்மி பிரயச்சேதி பாட நித்திய பவிச்சதி. என்னப்பா பரதா இவ்வளவு கோபம் கோச்சி லட்சுமணா என்ன இப்படி கோச்சிக்கிறியே நீ, ஒருவேளைக்கு கிட்டக்க பரதன் வந்த பிற்பாடு நான் பரதனை பார்த்து இவனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடு அப்படின்னு சொன்னாக்கே சரின்னு அவன் ஒத்துக்க போறான் தெரிஞ்சா அப்படின்னு பெருமாள் அவரை சமாதானப்படுத்தினார். அப்போ லட்சுமணனுக்கே ரொம்ப வெக்கமா போயிடுத்து. அந்த வாக்கியத்தை நான் என்ன சத்தியவதசா அப்படின்னா காட்டுக்கு போறேன்னு சொன்ன வாக்கியத்தை சத்திய வாக்கி பரிபாலனம் பண்ணார், சத்திய வாக்கி பரிபாலனம் பண்ணார் அப்படின்னு சொல்றதுல தாத்பரியத்தை விட இந்த இடத்துல ராமேண சத்தியவதசான்னு சொல்றது தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டவனாக்கேன் முன்னாடி என்ன சொன்னார் இருப்பார் பாடம் அஸ்மி பிரதீயதாம் இது மாதிரி இவனுக்கு ராஜ்யத்தை கொடு அப்படின்னு சொன்னாக்க பரதம் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துருவாண்டாப்பா அப்படின்னு சொன்னார். இந்த வாக்கியத்தை சத்தியமாக்கினார் ராமன். எப்படி அப்படின்னு கேட்டவனா கடைசியில கேட்டபோது என்ன பண்ணார் அப்படின்னா பாவியை கொடுன்னா பாவியை கொடுத்தார். அந்த பாவியை யாரு அப்படின்னாக்க ஆதிசேடனுடைய அவதாரம் லட்சுமணன் ஆறு அவனும் ஆதிசேடனுடைய அவதாரம். ஆக இன்னொரு அவதாரத்தில் இருக்க முடியாத பாவிகைக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். அதனால இவனுக்கு ராஜ்யத்தை கொடுன்னு சொன்னா அவன் கொடுத்துருவான்னு சொன்னாக்க லட்சுமணனுக்கே ராஜ்யத்தை கொடுத்தான். லட்சுமணனுக்கு எந்த முறையில கொடுத்தான் லட்சுமணன் பாவியாக அவதரிச்சிருக்கிற காலத்துல அவர் கொடுத்தான். ஆகையினால ராமேண சத்திய வஜசா என்று சொன்னதுனால என்ன தெரியுது கூட்டாக்க நான் இவனுக்கு குடு ராஜ்யத்தின்னு சொன்னாக்க ராம பரதன் கண்டிப்பாக அவனுக்கு உனக்கே ராஜ்யத்தை கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னது பரதன் என்ன பண்ணான் தலையில கேத்துல பண்ணிக்கிட்டு அப்புறம் யானை வேலை இருந்து கொண்டு நந்தி கிராமத்தில் போய் சிம்மாசனத்தில் அமர்த்தி பட்டாபிஷேகம் பண்ணி அதையே ராஜ்யபரிமாறணம் பண்ணபடியாக பண்ணான். அதில் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டவனாக்க லட்சுமணன் ராமன் சத்தியவாய்க்கான் அப்படின்னால என்ன இவனுக்கு ராஜ்யத்தை கொடுன்னு சொன்னதுனால இவனுடைய அவதாரமாக இருக்க முடியாத பாதையைக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்க முடியாத பண்ணினால் கடைசியில் என்றதுனால ராமாயண சத்தியவதசாங்கிறதுனால இந்த அர்த்தம் துணிக்கிறது என்று உத்தமர் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். சேஷத்வ சீமனியதம் மணிபாதரட்சே ஸ்வாம் ஆகமாக குலவதூமிவ பாலபுத்ராக துத்ரூபசேஷசைதஸ்ய பரஸ்ய பும்சஹ பாதோபதானசைதம் உபதானயந்தி. ஸ்லோகம் 756. சேஷத்வ சீமனியதாம் மணிபாதரட்சே துவமாகமாஹ குலவதூமிவ பாலபுத்ராஹ துத்ரூபசேஷசைதஸ்ய பரஸ்ய பும்சஹ பாதோபதானசைதம் உபதானயந்தி. வேதங்கள் எப்படியான எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோமோ அதே போல பாதுகா தேவியும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருக்கின்றன. ஆனால் பாதுகா தேவியை விட்டு பிரியாமல் வேதங்களும் இருக்கின்றன என்று பிரதிபாதி சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்கே துத்ரூபசைதஸ்ய பரஸ்ய பும்சகாம் எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா துத்ரூபசைதஸ்ய சுத்ரூபசேஷசைதஸ்ய ஒன்று பாதுகா தேவி உனது உருவமும் ஆதிசேடைய உருவம் ஒன்று தானே, அதனால உனது உருவம் கொண்ட ஆதிசேடன் இருக்காரன் அந்த ஆதிசேடன் மேலே எம்பெருமான் செயற்சின்னு இருக்கான். உற்சவ காலத்தில் வீதியில் பிரமணம் வீதியில் உலா அவர் வருகிறார். அப்புறம் உற்சவம் முடிஞ்ச பிற்பாடு ஆதிசேடன் மேலே செயற்சின்னு இருக்கார். அதனால துத்ரூப சேஷ செய்த சேம் ஒன்று உனது உருவமான ஆதிசேடன் மீது எம்பெருமான் செயற்சின்னு இருக்கார். அப்படி செயற்சின்னு இருக்கிற காலத்தில் பாகோபதான செய்தாம் உபதான எந்தி. அப்போ என்ன பண்ணுறா இந்த பாதுகா தேவி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா பெருமாளுக்கு அநேகமாக எல்லாரும் தலைக்கு ஒரு தலையணை வச்சுப்பா, திருவடிக்கு ஒரு தலை காலுக்கும் தலைவணை வச்சுக்கிற அளவு இல்லையா, அதுபோல எம்பெருமான் ரங்கநாதனுக்கும் என்ன ஒரு தலையணை கடைசி திருவடிக்கு தலையணை வச்சுன்னு படுத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இந்த பாதுகா தேவி எங்கே விடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த தலையணைக்கு பக்கத்தில் பாதுகா தேவி விடப்பட்டிருக்கு, கால் மாட்டில் பாதுகா தேவி விடப்பட்டிருக்கிறார். அதனால கால்மாடல் இருக்கக்கூடிய பாதுகா தேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்க எம்பெருமானுடைய திருவடியாகிற தலையணையில் அல்லது எம்பெருமானுடைய திருவடிக்காக இருக்கக்கூடிய தலையணையில் தலையை வச்சுட்டு அதோட சேர்ந்து சென்றிருக்காளோ பாதுகா தேவியும் அதோடு சேர்ந்து இருக்காளோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. இது எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க குலஸ்திரீகளும் பதிவர்தா ஸ்திரீகள் என்ன பண்ணுறான் பர்தாவுக்கு இஸ்ரோடு பண்ணுறான்.
அவங்க ராத்திரியில எம்பிரானு பர்த்தாவுக்கு திருவடி பிடிச்சி விடுறான். திருவடி பிடிச்சி விட்டு அப்படியே நாய் ஆச்சுன்னா அப்படியே அவருடைய கால் மாட்டிலேயே வந்து அப்படியே படுத்துடுறான். அப்படி படுத்துட்டு இருக்கிற காலத்துல இந்த குழந்தையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டவனாக்க அம்மா வேலை வந்து சாஞ்சி பதுவும் படுத்துடுறோம். அது பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க எம்பெருமான்